நேயர்களே, இன்றைய சன் டிவி எதிர்நீச்சல் தொடரில் அதாவது 18/8/2023 என்ன பார்க்க போகிறோம் என்பதை பற்றி தான் இந்த காணொளி. ஜீவானந்தம் கடைசியில தன் அன்பு மகளை பார்ப்பதற்கு தன்னுடைய எல்லை மலை கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு வந்து சேர்கிறார். வெண்பாவை நினைக்கும் பொழுதுதான் மிகவும் மனது கஷ்டமாக இருக்கிறது என்று ஜீவானந்தத்தின் மனைவி ஜீவானந்தத்திடம் கூறுகிறார். வெண்பா ஜீவானந்தத்தை ரொம்பவும் மிஸ் பண்ணுகிறாள் என்று ஜீவானந்தத்தின் மனைவி ஜீவானந்தத்திடம் கூறுகிறார். ஜனனியும் ஜீவானந்தன் வீட்டை நோக்கி கொண்டு நெருங்கி வந்து கடையிலே ஆதிமுத்து குணசேகரன் அப்பத்தாவிடம் ஒரு நீ ஒரு கிரிமினல், நான் ஒரு கிரிமினல் கூட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். சத்தம் போடுறாரு. எப்பவும் 80 வயது கிழவிக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு, 8 வயது தாராவுக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு என்று குணசேகரன் கத்துகிறார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று கத்துகிறார் குணசேகரன். இரண்டாவது வந்து ஜீவானந்தம் தன்னுடைய மகளுடன் தன் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவரை சந்திக்க ஜனனியும் கோலங்கள் தில்லா மற்றும் விபுராமனும் சந்திக்க இருக்கிறார்கள். இவர்கள் கோலங்கள் தில்லாவும் விபுராமனும் அவரை பெரிய கூட்டத்துடன் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அவரை கொலை செய்வதற்காக. ஜனனியுடன் ஜீவானந்தம் சந்திப்பு நிகழ்கிறதா, அவர்களுக்கிடையே என்ன உரையாடல் நிகழ்கிறது? கோலங்கள் தில்லா மற்றும் விபுராமனும் ஜீவானந்தை சந்திக்கும் பொழுது ஜீவானந்தம் குணசேகரன் பற்றி என்ன ரகசியத்தை சொல்கிறார்? ஏன் விபுராமன் குணசேகரனுக்கு எதிராக திரும்புகிறார்? ஏன் விபுராமன் அண்ணன் குணசேகரன் சட்டையை பற்றி இழுத்து அவரை அடிக்கப் போகிறார்? அப்படி என்ன ரகசியம் குணசேகரனுக்கு எதிராக ஜீவானந்தம் விபுராமனிடம் கூறுகிறார் என்பதையெல்லாம் இன்றைய தொடரிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.